வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகளுடன் கூட உங்களை வந்து சேரும். ரோஸ் பகுதி 3. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் கேட்கலாம். கதை: என்ன திட்டம் அது என்று கேட்டார் சங்கர்லால். நீலவள்ளி பெரும் பணம் படைத்தவள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவள் நினைத்தால் லட்சக்கணக்கில் பணத்தை இந்தியாவிலிருந்து டோக்கியோவுக்கு மாற்றிக்கொள்ள முடியும் என்பதும் தெரியும். அவள் பணமுள்ளவள் என்பதால் கெட்டவங்க அவளை கடத்தி சென்று பணம் பறிக்க முயற்சி செய்வ வாய்ப்பு உண்டு. அப்படி யாராவது கடத்தி சென்று விட்டால் அவர்கள் கேட்கும் பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்து அவளை மீட்கும்னு சொன்னான். ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, இதை போலீஸ் எப்படி அனுமதிச்சது என்று கேட்டாள் இந்திரா. பணத்தை கொடுக்காட்டா கடத்தி செல்லப்பட்டவர்கள் உயிருடன் திரும்புவதில்லை, ஆகையால் பணத்தை கொடுக்க போலீஸ் அனுமதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பணத்தை கொண்டு போக வருபவர்களையும் போலீஸ் பிடிக்க வலவிருக்குது என்றார் சங்கர்லால். பணத்தையும் வாங்கிக்கிட்டு கடத்தி செல்லப்பட்டவர்களையும் கெட்டவங்க கொண்டுட்டா என்று கேட்டாள் இந்திரா. அப்படியும் ஒரு முடிவு ஏற்படலாம். நீலவள்ளியை கடத்தி போனவங்க நீலவள்ளி குற்றவாளிகளை அடையாளம் சொல்லிவிடுவாளோன்னு அஞ்சி அவளை கொண்டுடலாம் என்று சொன்னார் சங்கர்லால். இதை கேட்டதும் முடிகொண்டான் முகத்தில் கைகளை வைத்து கொண்டு சிறிது நேரம் தவித்தார். பிறகு, அப்படிப்பட்ட ஒரு முடிவு ஏற்படக்கூடாதே என்றுதான் நான் உங்களிடம் வந்தேன். நீங்கள் இனி எப்படியாவது என் மனைவியை உயிரோடு கொண்டு வந்து சேர்க்க உதவி பண்ணணும் என்றார் நடுங்கும் குரலில். முடிகொண்டானின் பேச்சிலிருந்தும் அவருடைய செயலிலிருந்தும் அவர் நீலவள்ளியின் மீது உயிரையே வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டாள் இந்திரா. சங்கர்லால் கேட்டார், நீலவள்ளியால் இன்சூர் செய்யப்பட்டது வெளியில் எவருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது, என்னை தவிர. அந்த ஜப்பானிய பொண்ணை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட இன்சூரன்ஸை பொதுவாக ரகசியமாக வச்சுக்கணும் என்று அந்த ஜப்பானிய பெண் சொன்னான். நீலவள்ளி எவ்வளவு தொகைக்கு இன்சூர் பண்ணியிருந்தா? 70 லட்சம் எண்ணுக்கு இன்சூர் பண்ணியிருந்தா. ஜப்பானில் இருக்கும் வரை தான் இந்த இன்சூரன்ஸ் செல்லும் என்றார் முடிக்கொண்டான். நீலவள்ளியை கடத்தி சென்று விட்டதாக நீங்கள் முடிவு செஞ்சிட்டீங்க இல்லையா என்றார் சங்கர்லால். அப்படி நான் பொறுத்திருங்க, நீலவள்ளியை கடத்தி போனவங்க உங்ககிட்ட தொடர்பு கொள்ளட்டும் என்றார் சங்கர்லால். அப்போது டெலிஃபோன் மீண்டும் அலறியது. இந்திரா எழுந்திருக்கும் முன்பே சங்கர்லால் எழுந்து விரைவாக சென்று தொலைபேசி எடுத்தார். ஹலோ என்றார். யார் அது, சங்கர்லாலா என்று ஒரு ஜப்பானிய பெண்ணின் குரல் கேட்டது. ஆமாம், நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலவள்ளி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கா. அவள் உயிரோடு திரும்பி வரணும்னா இன்னும் 2 நாளில் 70 லட்சம் என் பணத்தை ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் சொல்கிற இடத்துல இந்த பணத்தை கொண்டு வந்து நீங்களே தனியாக வந்து கொடுத்துட்டு போயிடுங்க. முடிகொன்றானுக்கு நீங்கள் செய்யும் உதவி இது ஒன்றா தான் இருக்க முடியும். புரியுதா? புரியுது என்றார் சங்கர்லால் மிக அமைதியுடன். எல்லா பணமும் 100 நோட்டுகளாகவே இருக்கணும், நினைவிருக்கட்டும். ஆகட்டும், உன் பேர் என்ன என்றார் சங்கர்லால். அவள் சிரித்தாள். என் பெயரா? என் பெயர் டோக்கியோ ரோஜா என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டாள் அந்த பெண். சங்கர்லால் திரும்பி முடிகொண்டானை பார்த்தார். நீங்கள் இங்கே வந்திருப்பதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நீலவள்ளியை கடத்திட்டு போனவங்க இங்கேயே காண்டாக்ட் பண்ணி 70 லட்சம் என் பணத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கும்படி சொன்னா அந்த பொண்ணு என்றார். என்ன செய்ய போகிறீங்க என்று கேட்டாள் இந்திரா. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டிருந்து பணத்தை வாங்கி நானே கொண்டு போய் கொடுக்க போகிறேன் என்றார் சங்கர்லால். பிறகு, என் கூட வாங்க என்று சொல்லி முடிகொண்டானை அழைத்து கொண்டு ரொம்ப வேகமாக புறப்பட்டார் சங்கர்லால். அவர் எங்கே போகிறார் என்பதை அறிய துடித்தாள் இந்திரா. ஆனால் அதற்குள் சங்கர்லால் காரை கிளப்பிவிட்டார். முடிகொண்டான் அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். கார் விரைந்தது. இருவரும் பேசவில்லை சிறிது நேரம் வரையில். டோக்கியோவின் அரசினர் மருத்துவர் விடுதியின் முன் காரை நிறுத்தினார் சங்கர்லால். அங்கே வெளியே 2 போலீஸ் வண்டிகள் நின்றிருந்தன. சங்கர்லால் முடிகொண்டானை உள்ளே அழைத்து சென்று அங்கே இருந்த சில போலீஸ் பொறுப்பாளர்களுடன் ஏதோ பேசினார். பிறகு அவர்கள் முடிகொண்டானை மட்டும் ஒரு தனிப்பட்ட அறைக்கு அழைத்து சென்றார்கள். சங்கர்லால் வெளியே நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் முடிகொண்டான் திரும்பி வந்தார். அவருடைய முகம் பேய் அறைந்தது போல மாறிவிட்டிருந்தது. என்ன என்றார் சங்கர்லால். கொலையாகி கிடக்கும் ஜப்பானிய பெண்ணை பார்த்தேன், அவளை சுட இத்தனை குண்டுகளை கொட்டியிருக்க வேணாம், அந்த அழகியோட உடல் சல்லடையாக விட்டிருக்குது என்றார் முடிகொண்டான். பிறகு, அந்த பெண் தான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பிரதிநிதியாக வந்தவ, அவள் தான் நீலவள்ளியை இன்சூர் செஞ்சு கொள்ளும்படி தூண்டியவ, அவளுக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்படணுமா என்றார் அழமாட்டாத குறையாக. சங்கர்லால் ஒன்றும் பேசவில்லை. இருவரும் காரை நோக்கி நடந்தார்கள். சங்கர்லால் காரை செலுத்தினார். கார் விரைந்து சென்ற போது அவர் ஒன்றும் பேசாமல் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார்.
அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த முடிக்கொண்டான் எப்படியும் சங்கர்லால் லீலவல்லியை கண்டுபிடித்து கொண்டு வந்து விடுவார் என்று எண்ணியதை போல இருந்தது. விளக்குகள் நிறைந்த டோக்கியோ நகரின் வீதிகளை கடந்து சங்கர்லாலின் கார் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஜப்பானிய பொண்ணை யார் கொலை செஞ்சிட்டாங்க என்று கேட்டார் முடிக்கொண்டான். சங்கர்லால் சொன்னார், இன்னும் தெரியல, ஆனால் இப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன அது, நான் தெரிஞ்சுக்கலாமா என்று ஆவலுடன் கேட்டார் முடிக்கொண்டான். சங்கர்லால் ரோட்டை பார்த்தபடியே காரை ஓட்டி கொண்டிருந்தார். சொன்னார், உங்களோட ஒய்ஃப் நீலவல்லியை கடத்தி சென்றவங்க தான் அந்த ஜப்பானிய பொண்ணை கொலை செஞ்சிருக்கணும். எப்படி, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க என்று கேட்டார் முடிக்கொண்டான். யார் வேணும்னாலும் இந்த யூகத்தை செய்யலாம், அவ்வளவு ஈஸி இது. நான் இப்போ யூகம் செய்யும் நிலையில் இல்லை, என் மனசில் பயம் புகுந்து கொண்டிருப்பதால் என்னால் எதையுமே கற்பனை செஞ்சு பார்க்க முடியல என்றார் முடிக்கொண்டான். நீலவல்லி தன்னை பாதுகாத்து கொள்ள பல கோடி எண்களுக்கு இன்ஷூர் செஞ்சு கொண்டது ரொம்ப ரகசியமா இல்லை என்பது என்னோட கருத்து. நானும் நீலவல்லியும் அதை பற்றி ஒருத்தர்கிட்ட கூட மூச்சு விடல. ஏன் தெரியுமா, நீலவல்லி இன்ஷூர் செஞ்சிருக்கா என்று வெளிப்படையாக வெளியே தெரிஞ்சா கெட்டவங்க யாராவது அவளை கடத்தி சென்று பணம் பறிக்க முயற்சி பண்ணுவாங்க என்ற பயம் எங்கள் மனசில் நல்லா இருந்துச்சு. உங்களை நான் குத்த சொல்லலை, இறந்து போகிற ஜப்பானிய பெண் எப்படியாவது தவறி இந்த ரகசியத்தை வெளியே விட்டுருப்பா. உடனே அதை பற்றி தெரிஞ்சு கொண்டவங்க 70 லட்சம் எண்களை பறிக்க நீலவல்லியை கடத்தி செல்ல திட்டமிட்டிருக்கலாம். இது எப்படியோ கண்டுபிடித்து விட்ட ஜப்பானிய பெண் கெட்டவங்களை பிடிச்சு கொடுக்கவும் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பணத்தை மீட்கவும் என்கிட்ட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்கா. அவள் டெலிஃபோனில் இந்திராவுடன் பேசிகிட்டு இருந்த போதே நீலவல்லியை கடத்தினவங்க அந்த ஜப்பானிய பெண்ணை சுட்டு கொண்டிருக்காங்க என்று சொன்னார் சங்கர்லால். சங்கர்லால் சொன்னதை கேட்டதும் முடிகொண்டானின் உடல் சற்று நடுங்கியது. நீலவல்லியை கடத்தி போனவங்களா, அப்படின்னா அவங்க நீலவல்லியும் கொண்டுடுவாங்களா என்று கேட்டுவிட்டு சிலையை போல இருந்தார் முடிக்கொண்டான். சங்கர்லால் பேசவில்லை. அவர் மனம் இப்போது வேறு கோணத்திலிருந்து வேலை செய்ய தொடங்கியது. சங்கர்லால் சிந்தனையுடன் இருப்பதை கண்டதும் முடிகொண்டான் தனது கேள்வியை வேறு விதமாக திருப்பிவிட்டார். அடுத்தபடியாக நீங்கள் இனிமேல் என்ன செய்ய போறீங்க, சங்கர்லால் சொன்னார். நீலவல்லியை கடத்திட்டு போனவங்க 70 லட்சம் என்ன தயாராக வச்சிருக்கும்படி சொன்னாங்க. டெலிஃபோனில் என்கிட்ட பேசினது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு மீண்டும் என்னோட தொடர்பு கொள்ளும் முன் எப்படியும் பணத்தை ரெடியாக வச்சுக்கொள்ளணும். நீங்கள் உடனே இன்சூரன்ஸ் கம்பெனியோட காண்டாக்ட் பண்ணி குறிப்பிட்ட தொகையை எனக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லுங்கள். அப்படின்னா நீங்களே அவ்வளோ பணத்தையும் எடுத்துகிட்டு போய் கெட்டவங்கிட்ட கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வேறு வழி, உங்கள் துணிச்சலுக்கும் உதவிக்கும் நன்றி. நீங்கள் எப்படியும் நீலவல்லியை உயிரோடு கொண்டு வந்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மனுஷன் எப்போதும் நம்பிக்கையில் தான் வாழ்கிறான். நீங்கள் நாளைக்கு திரும்பவும் என்னை பார்க்க வாங்க, தவறாமல் வரேன். நான் உங்கள் கூட தொடர்பு கொண்டது அந்த கெட்டவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் புரியலை என்றார் முடிக்கொண்டான். சீக்கிரம் தெரிஞ்சிடும், உங்களுடைய முகவரி எதுக்கும் என்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போங்க என்றார் சங்கர்லால். சங்கர்லாலின் பங்களா வந்ததும் சங்கர்லால் காரை நிறுத்தினார். முடிகொண்டான் தனது அட்ரஸை குறித்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடித்து கொண்டு சென்றார். சங்கர்லால் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற போது இந்திராவும் மாதுவும் அவர் வருகையை எதிர்பார்த்து நின்றிருந்தார்கள். என்னை கண்டுபிடிச்சிங்க என்று மிக ஆவலுடன் கேட்டாள் இந்திரா. நிறைய உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படிப்பட்ட உண்மைகள் என்று கேட்டாள் இந்திரா. சங்கர்லால் சொன்னார், அந்த ஜப்பானிய பெண்ணோட பிணத்தை முடிகொண்டான் பார்த்துட்டு நீலவல்லியை இன்ஷூர் செஞ்ச பெண்ணு அவதான்னு சொல்லிட்டாரு. இந்திரா விழிப்புடன் பார்த்தாள். நீலவல்லி மறைஞ்சதுக்கும் இந்த ஜப்பானிய பெண் கொலை செய்யப்பட்டதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதில் எனக்கு ரொம்பவும் சந்தேகம் இல்லை என்றார் சங்கர்லால். பிறகு முடிகொண்டானிடம் சொன்னவைகளை அப்படியே இந்திராவிடமும் சொன்னார். அவர் சொன்னதை அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் இந்திரா. அப்போது மாது டீ கப்புகளுடன் வந்தான். சங்கர்லால் தனது களைப்பை போக்கிக் கொள்ள டீயை உறிஞ்சிக்கொண்டே மெல்ல இந்திராவை பார்த்தார். உங்கள் கிட்ட டெலிஃபோனில் கான்டாக்ட் பண்ணி நீலவல்லியை விடுதலை செய்ய பணம் கேட்ட பொண்ணோட பேர் என்ன என்று கேட்டால் இந்திரா. டோக்கியோ ரோஜான்னு சொன்னான். யார் இந்த டோக்கியோ ரோஜான்னு புரியல. டோக்கியோ ரோஜா என்று கூட ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு பெயர் இருக்குமா? டோக்கியோ ரோஜா என்னும் பெயர் உலக புகழ்பெற்ற ஒரு மர்ம பெயர். புரியும்படி சொல்லுங்கள் அத்தான் என்றாள் இந்திரா. அவள் கையில் இருந்த கோப்பையில் இருந்த டீயை மெல்ல பருகி கொண்டே சங்கர்லாலை பார்த்தாள்.
ரெண்டாவது உலகப்போர் நடந்து கொண்டிருந்த போது அந்த டோக்கியோ ரோஜாங்கிற பொண்ணு அடிக்கடி வானொலியில் பேசிட்டு வந்தா. டோக்கியோ ரோஜா என்னும் அந்த பொண்ணோட உண்மையான பேர் என்ன என்று ஒருத்தருக்குமே தெரியாது. ரொம்பவும் வேடிக்கையாக இருக்குது. அவள் ஏன் தன்னை அப்படி அழைச்சிக்கிட்டா? காரணம் இருக்குது. ஜப்பானுடன் பிரிட்டனும் அமெரிக்காவும் சண்டை போட்டன. ஜப்பான் முதல்ல வெற்றி கண்டு கொண்டிருந்தது. ஜப்பானின் வெற்றிக்கு காரணம் ஜப்பான் பல ஆண்டுகளாகவே போருக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தது தான். அது தெளிவாக விளங்குது. ஜப்பானிய ஒற்றர்கள் அப்போது எல்லா நாடுகளிலும் இருந்தார்கள். ஈசல்களைப் போல உலகமெங்கும் பரவியிருந்த ஒற்றர்கள் அமெரிக்க போர் வீரர்களை பற்றியும் பிரிட்டனின் ஒவ்வொரு அசைவை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு ஜப்பானுக்கு ரகசியமாக செய்திகள் அனுப்பிட்டு இருந்தாங்க. எதிரிகள் கேலி செய்யவும் ஜப்பானியர்களுக்கு எந்த அளவு போர் ரகசியங்கள் தெரிந்துவிட்டன என்பதை எதிரிகளுக்கு சொல்லவும் வானொலி நிலையத்திலிருந்து இந்த டோக்கியோ ரோஜா பேசினான். ரொம்பவும் வேடிக்கையாக இருக்குது. ஜப்பானியர்களுக்கு இது மிக வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டோக்கியோ ரோஜா எதிரிகளிடம் நேரில் பேசுவது போலவே வானொலியில் பேசி கேலி பண்ணுவா, குற்றம் சாட்டுவா. டோக்கியோ வானொலி நிலையத்திலிருந்து தினமும் அவள் அப்போது பேசுறது வழக்கம். அப்படின்னா டோக்கியோ ரோஜா என்றால் யார் என்று கண்டுபிடிப்பது? ரொம்ப மர்மமான பேர். நம்ம இந்த பொண்ணு கேலி பண்ணுறா அவ்வளவுதான் என்று சொன்னார் சங்கர்லால். இந்திரா ஒன்றும் புரியாமல் விழிப்புடன் பார்த்தாள். டோக்கியோ ரோஜா என்னும் பெயருடன் யாரோ ஒரு பெண் சங்கர்லாலையே ஏமாற்ற முயற்சி செய்தது இந்திராவுக்கு ரொம்பவும் பிடிக்கவில்லை. சங்கர்லால் டீயை குடித்துவிட்டு காளி கோப்பையை வைத்தார். இந்திராவும் கூட காளி கோப்பையை வைத்தாள். டீயை குடித்ததும் சங்கர்லால் மூளை ரொம்ப வேகமாக வேலை செஞ்சது. அவர் தன் வாட்சை பார்த்தார். அவர் எண்ணியபடி எல்லாம் சரியாக இருந்ததால் இன்னும் 10 நிமிஷத்தில் டோக்கியோவின் உதவி போலீஸ் கமிஷனர் அவரை தேடி வந்தாக வேண்டும். நிமிடங்கள் கரைந்து கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் வெளியே ஒரு கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. சங்கர்லால் எழுந்து உதவி போலீஸ் கமிஷனரை வரவேற்க ஆயத்தமானார். ஒரு சில வினாடிகளில் அவர் நினைத்தபடியே டோக்கியோ நகரின் உதவி போலீஸ் கமிஷனர் உள்ளே விரைந்து வந்தார். கடுமையாக காணப்பட்ட அவர் முகம் சங்கர்லாலை கண்டதும் மலர்ந்தது. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வராட்டா டெலிஃபோனில் காண்டாக்ட் பண்ணலாம்னு நினச்சேன் என்றார் சங்கர்லால். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மருத்துவ விடுதிக்கு போய் திரும்பவும் அந்த பொண்ணோட பிணத்தை பார்த்துதான் சொன்னாங்க என்றார் உதவி போலீஸ் கமிஷனர். சங்கர்லால் உதவி போலீஸ் கமிஷனரை உட்காரும்படி சாடை காட்டிவிட்டு அவரும் அங்கே மெல்ல உட்கார்ந்தார். என்னுடன் முடிகொண்டான் என்பவரை அழைத்துட்டு வந்தேன். இந்த முடிகொண்டான் இந்தியாவை சேர்ந்தவர். இவருடைய ஒய்ஃபோட பேர் நீலவல்லி. இவ ஒரு புகழ்பெற்ற சினிமா நட்சத்திரம். இந்த நீலவல்லியை இன்னைக்கு காலையிலேருந்து காணலையாம். இந்த பக்கங்களில் பெரும் பணக்காரர்களை கடத்தி செல்வது என்பது எளிய நிகழ்ச்சி. தற்செயலா நீலவல்லி சில நாட்களுக்கு முன்பு தான் 70 லட்சம் எண்ணுக்கு தன்னை இன்சூர் செய்திருக்கா. இதே பணத்தை நீலவல்லியை கடத்தி சென்றவர்கள் என்னிடமே தொடர்பு கொண்டு கேட்டாங்க என்றார் சங்கர்லால். ரொம்பவும் வேடிக்கையாக இருக்குது. இந்த டோக்கியோ நகரில் எல்லோருக்குமே உங்கள் தொலைபேசி எண் தெரிஞ்சிட்டது போல இருக்குதே என்றார் உதவி போலீஸ் கமிஷனர். முடிக்கொண்டான் என்கிட்ட பேசிட்டு இருந்தபோது எவ்வளோ ஒரு பெண் தன் பெயரை டோக்கியோ ரோஜான்னு சொல்லிக்கிட்டு என் கூட டெலிஃபோனில் காண்டாக்ட் பண்ணா. பணத்தை நானே கொண்டு வந்து தர வேணும்னு, பணத்தை கொண்டு வர வேண்டிய இடத்த அப்புறம் சொல்வதாகவும் சொன்னான். நீங்கள் என்ன சொன்னீங்க சங்கர்லால் என்று ரொம்ப ஆவலுடன் கேட்டார் உதவி போலீஸ் கமிஷனர். பணத்தை நானே கொண்டு வருவதாக ஒப்புக்கிட்டேன். ஏன்னா முடிகொண்டான் தன் மனைவி நீலவல்லியை எப்படியாவது உயிருடன் திரும்ப பெற வேண்டும் என்று என்னிடம் ஒரு முறை ரொம்ப அழுதார். எனக்கு அவரை பார்க்க ரொம்ப இரக்கமாக இருந்துச்சு என்றாள் இந்திரா. கொலை செய்யப்பட்ட ஜப்பானிய பெண் என்னுடன் தொடர்பு கொள்ள முயன்றதாலும் அவள் இந்திராவுடன் பேசிட்டு இருந்தபோது அதே நேரத்தில் கொலை செய்யப்பட்டதாலும் அவளுக்கும் நீலவல்லியின் மறைவுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு எண்ணி முடிகொண்டான ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தேன். இறந்து கிடந்த ஜப்பானிய பெண் தான் நீலவல்லியை இன்சூர் செய்தவள்னு தெளிவாக விளங்கிட்டது. இதுவரையில் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்த உதவி போலீஸ் கமிஷனர், உண்மைதான், அந்த பொண் இங்கே உள்ள இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வந்தாள் என்றார். அவளோட பெயர் என்ன என்று கேட்டார் சங்கர்லால். டோஹிகோ இசாவா என்பது அவள் முழு பெயர். இசாவா என்று எல்லோரும் அவளை அழைத்து வந்தார்கள். அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டதா என்று கேட்டார் சங்கர்லால். கல்யாணம் ஆயிட்டது. அவன் மீது அவ கணவன் உயிரே வச்சிருந்தானா? அவன் அழுறத நீங்கள் பார்த்தாலும் கண்ணீர் விட்டுடுவீங்க. இந்த இசாவாவின் வீட்டில் அவளையும் அவள் கணவனையும் தவிர வேறு யாராவது இருக்காங்களா? வேறு யாரும் இல்லை. ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி சில மாதங்கள் தான் ஆகின்றன.
என்றார் உதவி போலீஸ் கமிஷனர். அவ கணவரோட பேர் என்ன? சுடோமு டக்காயா, சுருக்கமாக டக்காயான்னு சொல்லலாம் என்று சொல்லுங்கள் என்று இந்திரா குறுக்கிட்டு சொன்னபோது மாது உட்பட எல்லோரும் சிரித்து விட்டார்கள். உதவி போலீஸ் கமிஷனர் சமாளித்து கொண்டு சிரித்தபடி, நீங்கள் சொல்கிறது சரிதான், டக்காயான்னு சுருக்கமாக அழைக்கலாம் என்றார். இந்த டக்காயா என்ன செஞ்சிட்ருக்காரு என்று கேட்டார் சங்கர்லால். டக்காயாவுக்கு வேலை கிடையாது. ஏன் வேலை கிடைக்கலையா என்று கேட்டார் சங்கர்லால். தனது மனைவி இசாவாவின் சம்பளம் இருவருக்கும் போதும், ஆகையால் அவன் வேலைக்கு போக வேண்டும்னு நினைக்கலையாம் என்றார் உதவி போலீஸ் கமிஷனர். ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டா வீட்டில் சமைச்சு போட ஆள் வேண்டாமா? இந்த டக்காயா சமைச்சு போட்டுட்டு இருந்தார்னு சொல்லுங்க. அதுதான் கிடையாது, பொழுதுபோக்காக ஊரை சுற்றிட்டு இருந்தார். இசாவாவின் சம்பளத்தில் பாதிக்கு மேல் அவருடைய வீண் செலவுகளுக்கே சரியாய் விட்டதான், அதனால் தான் இப்போ அழுகிறார் என்று சொல்லுங்கள் என்றாள் இந்திரா. மீண்டும் அந்த பங்களாவில் சிறுபொலி எதிரொலித்தது. சங்கர்லால் சொன்னார், இந்த டக்காயாவோட செயல்களை ஒவ்வொரு வினாடியும் நம்ம கவனிக்கணும். இவரை நிழல் போல தொடர்ந்து கவனிக்க எளிய உடையில் ஒரு ஆளை போடுங்க. ஆகட்டும் என்றார் உதவி போலீஸ் கமிஷனர். இசாவா நீலவல்லியை இன்சூர் செஞ்ச உண்மை இந்த டக்காயாவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. டக்காயா அவருடைய கைப்பையில் உள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தை ஆராய்ஞ்சு பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மைதான் என்றார் உதவி போலீஸ் கமிஷனர். அப்படின்னா இந்த டக்காயாவை நீலவல்லியை கடத்தி சென்று மறைச்சிட்டு இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிடலாம்னு திட்டமிட்டார்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டாள் இந்திரா. அப்படியும் என்ன வாய்ப்புண்டு? வேலை இல்லாத தனது கணவனுக்கு இப்படி ஒரு குறுக்கு வழி தோன்றியதை கண்டுபிடித்து விட்ட இசாவா எப்படியாவது இந்த கஷ்டத்திலேருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள நம்முடன் தொடர்பு கொண்டிருக்கலாம். அதை தெரிஞ்சு கொண்ட டக்காயா அவளை ஒழிச்சு கட்டியிருக்கலாம் என்றார் சங்கர்லால். அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டீங்களா என்று கேட்டாள் இந்திரா. ஆமாம், நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டா உடனே டக்காயாவோட கைகளில் விலங்க போட வேண்டியதானே என்று கேட்டாள் இந்திரா. சங்கர்லால் மெல்ல சிரித்தார். அவ்வளவு சீக்கிரமாக செயல்படக்கூடாது, நீலவல்லியை கண்டுபிடிக்கிற வரையில் டக்காயாவை நம்ம தொடக்கூடாது என்றார். நீலவல்லி உண்மையிலேயே கடத்தி செல்லப்பட்டால்னு என்ன சான்று என்று கேட்டாள் இந்திரா. அதை பற்றி நான் நினச்சி பார்க்காம இல்லை, அவருடைய கார் எங்கேயாவது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை நான் இன்னும் இழக்கலை என்றார் சங்கர்லால். நீலவல்லியை கடத்தி போனவங்க அவருடைய கார்லேருந்து வேறு காரில் ஏற்றிட்டு போயிருப்பாங்க. அவளுடைய கார்லேயே அவளை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ஆபத்து. சாலைகளில் எங்காவது ஒதுக்கப்பட்ட காரை பற்றி தகவல் கிடைச்சா உடனே உங்ககிட்ட தொடர்பு கொள்கிறேன் என்றார் உதவி போலீஸ் கமிஷனர். பிறகு அவர் விடைபெற்று கொண்டு உடனே புறப்பட்டார். உதவி போலீஸ் கமிஷனர் போனதும் சங்கர்லால் முடிகொண்டான் குறித்து கொடுத்த அட்ரஸை எடுத்து பார்த்தார். அதில் அவருடைய தொலைபேசி எண் இருந்தது. சங்கர்லால் முடிகொண்டானுக்கு டயல் செய்தார். சிறிது நேரத்தில் அவர் குரல் வந்தது. சங்கர்லால் பேசுகிறேன், உங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்கணும். கேளுங்க சங்கர்லால் என்றார் முடிகொண்டான். உங்கள் மனைவி நீலவல்லி கிட்ட என்ன கார் இருந்துச்சு? டாட்சன் எனப்படும் ஜப்பானிய கார். இங்கே வந்தது தான் நாங்கள் அதை விலைக்கு வாங்கினோம். காரோட என்ன கொஞ்சம் சொல்லுங்க. முடிகொண்டான் காரின் எண்ணை சொன்னார். சங்கர்லால் குறித்து கொண்டார். அரை மணி நேரத்திற்கு பின் தொலைபேசி அலறியது. சங்கர்லால் மெல்ல தொலைபேசி எடுத்தார். உதவி போலீஸ் கமிஷனர் பேசினார். உங்களுக்கு ஒரு செய்தி காத்திருக்கு, சும்மா சொல்லுங்க என்றார் சங்கர்லால். டோக்கியோவுக்கு வடக்கே 30 கல் தொலைவில் ஒரு மலையடிவாரத்தில் டாட்சன் கார் ஒன்று கவனிப்பார் அற்று கிடக்குதான். அக்காரு யாருடையது என்று நினைக்கிறீங்க? நீலவல்லி கார் தானே என்றார் சங்கர்லால். ஆமாம், அவள் அந்த காரை இங்கே வந்ததும் வாங்கியிருக்கா. உங்கள் நியூஸுக்கு நன்றி என்றார் சங்கர்லால். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் இந்த வழக்கை உங்ககிட்ட விட்டுடுறோம். உங்கள் திட்டம் என்ன என்றார் உதவி போலீஸ் கமிஷனர். நாளைக்கு சாயந்தரம் இந்த பக்கம் வாங்க, என்னுடைய பிளான் என்னன்னு சொல்கிறேன் என்றார் சங்கர்லால். பிறகு அவர் தொலைபேசியை வைத்து விட்டு மிக அமைதியுடன் உறங்க சென்றார். சங்கர்லால் என்ன செய்ய போகிறார் என்பதை இந்திரா எத்தனையோ தடவைகள் கேட்டும் அவர் வாயை திறக்கவே இல்லை. தொடரும்.